சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏஎஸ் மீது வழக்கு பதிவு. அம்பாசமுத்திரம் பல்பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடைபெற்று முதற்கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் கண்காணிப்பக இயக்குநர் ஹென்றி திபேன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வரவேற்கிறோம். அந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள் எல்லாம். காரணம் பத்திரிகை துறைக்கு தான் ஐபிஎஸ் துறை பயந்தது, வேற யாருக்கும் பயப்படல. அதனாலதான் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு செய்தி அனுப்பினார்கள். முதல் தகவல் அறிக்கை என்பது இந்த விசாரணையை ஆரம்பிப்பதற்கான ஒரு கருவி. ஆகவே ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க, இன்னொரு செக்ஷன் போட்டிருக்காங்கன்றதான் காத்திருக்க வேண்டாம். வெவ்வேறு செக்ஷன் வருவதற்கும் மற்ற அதிகாரிகள் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்கள், வெவ்வேறு லெவல்ல ஈடுபட்டிருப்பாங்க. சில பேர் நேரடியாக ஈடுபட்டிருப்பாங்க, சில பேர் மறைமுகமாக ஈடுபட்டிருப்பாங்க, சில பேர் காசு கொடுத்தவங்க இருப்பாங்க, 11,000 ரூபாய் கொடுத்தவங்க, 40,000 ரூபாய் கொடுத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் விசாரணையில வெளியே வரட்டும், விசாரணை அதிகாரி அதை கொண்டு சொல்லுங்க. முதல்ல நீங்க பல்வீர் சிங்கை கைது செய்துட்டு அவருடன் இருந்த அந்த சித்திரவதையில் நேரடியாக அந்த ரூம்ல அந்த ரத்த கரை பட்ட அந்த அறையில் இருந்த காவலர்கள் யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா கைது செய்யும். சுட்டரிக்கும் வெயிலில் கை குழந்தையுடன் வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மனித நேயத்துடன் உதவிய காவல் உதவி ஆய்வாளரை பாராட்டிய நெல்லை மாநகர காவல் ஆணையாளர். திருநெல்வேலி ரயில்வே நிலையத்தில் ரயிலில் இருந்து தனது குழந்தையுடன் இறங்கி வந்த கர்ப்பிணி பெண் சுட்டரிக்கும் வெயிலில் நடக்க முடியாமல் லக்கேஜுடன் வந்தபோது அங்கு பணியில் இருந்த நெல்லை சந்திப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுவாதிகா நடைமேடைக்கு ஓடி சென்று கர்ப்பிணி பெண்ணின் குழந்தையை தூக்கி கொண்டு நடைமேடையை கடக்க உதவிய இவரதின் மனித நேய செயலை சமூக வலைத்தளங்களில் பலரும் பாராட்டி வந்த நிலையில் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உதவி ஆய்வாளர் நேரில் அழைத்து வெகுமதி அளித்து பாராட்டினார். முன் பகை காரணமாக வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தையால் பேசி அச்சுறுத்தி கட்டையால் தாக்கி காயம் ஏற்படுத்திய நபர் கைது. நெல்லை மாநகரம் சந்திப்பு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிந்துப்பூந்திரையில் புகார்தாரரான காசிலட்சுமி என்பவரின் வீட்டுக்குள் கடந்த 15 தேதியன்று முன்பகை காரணமாக எதிரியான பழைவேசம் என்பவர் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தையால் பேசி அச்சுறுத்தி கட்டையால் தாக்கி காயம் ஏற்படுத்தியதாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் புகார்தாரர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சந்திப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுவாதிகா மற்றும் போலீசார் எதிரிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனா்.